எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சாதனை மனிதர்கள் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல வேணு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள பொறுத்து முன்னாடி கடவுள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தெல்லாம் வாங்க போகலாம். இவர் ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டிவிஎஸ் குரூப்போட சேர்மன், அந்த சுந்தரம் கிளேட்டான் குரூப், அப்புறம் அதோட சப்சிடரி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எல்லாம் இதுக்குள்ளே வர்றது தான். இந்தியாவோட தேர்டு லார்ஜஸ்ட் மேக்கர் ஆஃப் டூ வீலர்ஸ் அது வந்து இந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தான். டாடா குரூப், டிவிஎஸ் அண்ட் சன்ஸ், கமின்ஸ் இந்தியா இதோட ஹோல்டிங் கம்பெனி, டாடா சன்ஸ் லிமிடெட் அதோட போர்ட்லேயும் சூ பண்ணியிருக்காரு. டாடா ட்ரஸ்டோட வைஸ் சேர்மன் இவர் தான். டாடா சன்ஸோட ஈக்விட்டி கேபிட்டலில் 66% பார்த்தீங்கன்னா அந்த டாடா ட்ரஸ்ட் தான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. ஜனவரி 2020 இந்தியாவோட தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்மபூஷன் அவார்டை இவர் கொடுக்குறாங்க. இவர் சென்னையில் பிறந்தார். ஹீஸ் அன் இண்டியன். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலையும் பர்டியூ யூனிவர்சிட்டியும் படிச்சிருக்காரு. இவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸோட போர்டு மெம்பராகவும் இருக்கார். இவரோட ஒய்ஃப் மல்லிகா ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மி வேணு, சுதர்சன் வேணு இதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சில்ட்ரன்ஸ். டிஎஸ் ஸ்ரீனிவாசன், பிரேமா ஸ்ரீனிவாசன் இதான் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ். டிவி சுந்தரம் ஐயங்கார் வந்து இவரோட கிராண்ட் ஃபாதர். நிக்கி சுந்தரம் வந்து இவரோட கசின். டிவிஎஸ் மோட்டார்ஸ் அந்த சுந்தரம் கிளேட்டான் இதோட அவுட் சோசியல் அவுட்ரீச்காக ஸ்ரீனிவாசன் சர்வீசஸ் ட்ரஸ்ட் அதையும் இவர் தான் ஓவர்சீஸ் பண்ணிட்டுருக்காரு. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் 5000 வில்லேஜஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. எஸ்எஸ்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வில்லேஜ் கம்யூனிட்டிஸோட செல்ஃப் டெவலப்மெண்ட். ஸோ அது எதெல்லாம் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் அண்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் அதோட ட்ரஸ்டீஸ், போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸோட சேர்மன் இவர். அந்த காம்ப்ளெக்ஸில் ரீஸ்டோரன் ஸ்டோரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் மற்ற ஆன்சியன் டெம்பிள்ஸ்க்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டிவிஎஸ் குரூப்போட ஃபவுண்டர் டிவி சுந்தரம் ஐயங்காரோட கிராண்ட் சன் தான் இவர். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் வந்து இவரோட ஸ்கூலிங் முடித்தார். கிண்டியில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் முடித்தார். யூஎஸ்ஏல இந்தியானாவில் பர்டியூ யூனிவர்சிட்டி அதில் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் வந்து முடித்தார். பர்டியூ யூனிவர்சிட்டியிலிருந்து டாக்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணார். யூகேயில் கன்வென்ட்ரி அதில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக், அதுக்கப்புறம் ஐஐடி காரக்பூர் இவங்ககிட்டருந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த பட்டம் வாங்கியிருக்காரு. மே 1979 சுந்தரம் கிளேட்டானோட மேனேஜிங் டைரக்டர் ஆகிறாரு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியோட சேர்மனாகவும் ஆகிறாரு. லேட் 1980ஸில் ஸ்ரீனிவாசனோட அந்த டூ வீலர் மேக்கரில் ஒரு டேர்ன் அரவுண்ட், அந்த ஸ்ட்ரைக்கு, ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கு, ஸோ நிறைய ட்ரபிள் இதெல்லாம் வந்து கடைசியில் நிறைய லாஸ் ஆச்சு. ஸ்ரீனிவாசன் வந்து ஃபேக்ட்ரியை 3 மந்த்ஸ் ஷட் டவுன் பண்ணியிருந்தார் அந்த யூனியன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்னால. அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட் மெஷினரியை அப்கிரேட் பண்ணார், நியூ டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணார். அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஜப்பானீஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ராசஸ் ட்ரிவன் மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக்லேருந்து லார்டு குமார் பட்டாச்சாரியா அவரை வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்டருந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாரு. 2001 சுசுகி அதுகிட்டிருந்த பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுட்டு வந்தால் தான் அந்த ஜப்பானீஸ் ஆட்டோ மேக்கர் அவங்ககிட்டருந்து தனியாக வந்து இவங்களாம் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் விக்டார் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறது மூலிமா மார்க்கெட்டில் ரீஎன்ட்ரு ஆனாங்க. அது வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் அந்த 4-ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிள். அதுக்கப்புறம் அவங்க பண்ண லான்ச்சஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஒரு பழைய பாத்தில் கொண்டு வந்து இந்தியாவோட தேர்டு லார்ஜஸ்ட் டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக மாற்றிடுச்சு. ஜப்பானில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய எசிட்டோசியோ வாசியோ அவர் வந்து டீமிங் அப்ளிகேஷன் ப்ரைஸ் வின்னர். ஜப்பானீஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குரூப் ப்ரொஃபஸர் ஜெசிகாசோ சுடா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து கம்பெனியில் அந்த டிக்யூஎம்ஐ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மென்டாரிங் பண்ண வச்சார். டுடே அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ மோட்டாரால் அவங்களுக்கும் பைக் மேனுஃபேக்சரி பண்ணி கொடுக்குறாங்க ஜெர்மன் ஃபார்மோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில். ஸ்ரீனிவாசனோட லீடர்ஷிப்பில் அவர் மேனேஜிங் டைரக்டர் இருக்கும்போது சுந்தரம் கிளேட்டான் பிரேக் டிவிஷன் அவங்க வந்து அந்த வைடு குவாலிட்டி கண்ட்ரோல் அப்ளை பண்ணதில் அந்த நிறையா பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால ஸோ அவங்களுக்கு வந்து 1998 டீமிங் ப்ரைஸ் கிடச்சிது. 2002 டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அவங்க வந்து டீமிங் ப்ரைஸ் வாங்கினாங்க. இதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மோட்டார் கம்பெனி வாங்குறது. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு டிஸ்ட்ரிமினேட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்ததுனால 2019 டீமிங் சர்வீஸ் அவார்டு வந்து
டீமிங் டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் அவார்டு வந்து ஸ்ரீனிவாசன் சார் கொடுக்குறாங்க. ஃபீல்டு ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக 2010 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க. சவுத் கொரியா அண்ட் இந்தியா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் ட்ரேடு இதுக்காகலாம் அவரோட டயர்லெஸ் ஒர்க் அவருக்கு வந்து நிறையா அவார்ட்ஸ் ரெகனைசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தது. ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவோட கல்ச்சர் அண்ட் டிப்ளமேசிக்கு இவர் வந்து ஒரு குட் வில் என்வாய். ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவோட ஆனரரி கவுன்சில் ஜென்ரலாகவும் இவர் இருந்திருக்காரு. சவுத் கொரியா அண்ட் இந்தியா இந்த ரெண்டுக்கு இருக்கிற பயலேட்ரல் ரிலேஷன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ அதுக்காக 2010 சவுத் கொரியன் பிரசிடென்ட் லீ மியங் பக் அவர் வந்து அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் ஆஃப் டிப்ளமேட்டிக் சர்வீஸ் மெரிட் அப்படிங்கிற பட்டத்தை இவர் கொடுக்குறாரு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட தியரி ப்ராக்டிசஸ் அதுக்காக இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ். இதுக்காக ஏசியன் நெட்ஒர்க் ஃபார் குவாலிட்டி அவங்க வந்து இசிக்காவா கனோ அவார்டு அதை வந்து 2012 இவர் கொடுக்குறாங்க. ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டுக்கு இருக்கிற கோஆப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்கேன்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக இவர் பண்ண டெடிக்கேஷன். அதுக்காக இவர் கொரியன் நேவல் வெசல் ROKS சோய் யங் DDH-981 அதோட ஆனரரி கமாண்டராக இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கொரியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி பூசன் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதோட மேயர் ஆனரரி சிட்டிசன்ஷிப்பை இவர் கொடுக்குறாரு December 2014. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சின்ன ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒருத்தரும் நாளைக்கு சாதனை மனிதர்களாக உருவாகணும் அப்படிங்கிற என்னோடய ஆசையோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.